சரி சரி அதெல்லாம் விடுங்க. இதுல நமக்கு சாதகமா எதுவும் கிடைக்காது போல இருக்க. கண்டிப்பா அது கிடைக்கும் மீரா. நீ ஒவ்வொன்னா மெதுவா செக் பண்ணு. இப்ப அதை பாரு. சொன்னதை அப்படியே கரெக்டா செஞ்சிட்டீங்க. மீரா, இந்த சமயங்க தான நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க தான சோத்தை உன் மூஞ்சில அடிச்சாங்க. இவளுக்கு தாலி தோசம் இருக்கு. இவ கழுத்துல தாலி தங்கவே தங்காது. இவளால இவ புருஷனுக்கு கண்டா இருக்கு. இப்பவே இந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. எல்லாம் அந்த அகிலாவோட ஏற்பாடுதான். அவளை பாத்தீங்களா ஸ்ரீ, அகிலா எப்படி கிரிமினல் வேலையை செஞ்சிருக்கான்னு. அன்னைக்கு வீட்டுல ஹோம குண்டம் வெடிச்சது, சாமியார் என்ன திட்டிட்டு போனது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அகிலா தான். இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் மீரா. இத கொண்டு போய் என் வீட்டுல காமிச்சா அந்த அகிலாவை வீட்டை விட்டு துரத்தணும். நம்ம நம்பிக்கை நம்மள கைவிடல மீரா. இது வெறும் போன் இல்ல ஸ்ரீ. என் புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த பிரசாதம். ஆமா மீரா, நீ சொல்றது உண்மைதான். கண்டிப்பா நாம ஜெயிச்சிடுவோம். என் அண்ணனுக்கும் அகிலாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நம்ம உறுதியா தடுத்து நிறுத்துவோம். ஏ அகிலா, எந்த உண்மையையும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னுமே இருக்குடி உனக்கு. எப்படி மிஸ் ஆச்சு? ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம பாக்கெட்ல இருந்து போனை எடுத்துட்டானோ, இல்ல கீழே தான் விழுந்துருச்சா? அவன் கையில போன் சிக்க கூடாதே. அதுலதான் அகிலா பத்தின ரகசியம்லாம் இருக்கு. பார்த்தா வெண்ணாயிடும் எல்லாமே. அகிலா இதுல சிக்க கூடாது. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? போச்சு, அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு எல்லாம். போனை ஓபன் பண்ணி வீடியோ பார்த்துட்டா அகிலாக்கு பெரிய ஆபத்தாயிடுமே. எப்படியாவது அகிலாவை காப்பாத்தி ஆகணும். இந்த விஷயத்த உடனே அகிலாக்கு போன் பண்ணி சொல்லணும். மேடம், என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா மாயா, மீரா ஸ்ரீதருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்ததும் நான் தான் கார்த்திகாவோட அம்மானு உண்மையை சொல்ல போறேன். மேடம், சூர்யாவோட பொண்டாட்டின்னு தான் சொல்லுங்களேன். ஏதோ ஒண்ணு மாயா, இவ்வளவு நாள் மீரா ஸ்ரீதருக்கு தெரியாத உண்மைய இப்போ இப்போ நான் சொல்ல போறேன். சூப்பர், சரியான முடிவு ரேவதி. இத சாக்லேட் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாமா? சாக்லேட்டா எனக்கு மம்மி? உனக்கு எல்லாம் இல்லையா செல்லம்? ஆனா நான் உன்னுடைய மம்மி இல்ல. அதோ அங்க நிக்கிறாங்க பாத்தியா ஆண்டி, அவங்க தான் உன் அம்மா. அக்மார்க் அம்மா.
உங்க அம்மா கிட்ட போய் பேசுறியா? கார்த்திகா, என் செல்லமே, என் பட்டு குட்டி, நீ எப்படி தங்க இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அம்மானால உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. என் தங்கம், அம்மா கிட்ட சில குட்டி, நீங்க கொஞ்ச நேரம் போய் லாங்ல விளையாடுறீங்களா? உங்க அம்மா கிட்ட ஒரு சின்ன ஜென்டில்வுமன் அக்ரிமெண்ட் பேச வேண்டியது இருக்கு. நீ போய் விளையாட போ. கார்த்திகா, பாவம் ரேவதி, நீ பெத்த குழந்தைக்கு அம்மாவால முத்தம் கொடுக்க முடியல. என்ன கொடுமை பெரியமா இது? எனக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு ரேவதி. நீ குழந்தைக்கு முத்தம் கொடுத்து பாசத்தோட பரிவோட அவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவளை நீயே நல்லா வளர்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அதுதான் நடக்காதே. நீதான் சூர்யாவோட பொண்டாட்டிங்கிற உண்மைய மீராவும் ஸ்ரீதரும் வந்த உடனே சொல்லிட போற. நீ சொல்லணும்னு நினைச்ச குழந்தையோட மூச்சு நின்னுடும். உண்மையை சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்த போறியா இல்ல உண்மையை மறைச்சு உன் குழந்தைய காப்பாத்த போறியா? என்ன அப்படியே ஷாக் ஆயிட்ட? நீதான் சூர்யாவோட பொண்டாட்டின்னு இவ எப்படி கண்டுபிடிச்சானா? அதெல்லாம் ஒரு தனி கதை. உன் குழந்தை கையில தாயத்தை கட்டினியே மறந்துட்டியா? அந்த தாயத்து உன் குழந்தையோடதுன்னு எங்களுக்கு தெரியும். அத கார்த்திகாவோட கையில கட்டினதுமே நீதான் சூர்யாவோட பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூர்யாவோட பொண்டாட்டின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். குழந்தைய கூட்டிட்டு போகணும் தான் நீங்க வந்த? சூர்யாவோட பொண்டாட்டி நீதான் உண்மைய சொன்ன குழந்தை உயிரோடவே இருக்காத. இன்னில இருந்து நீ சூர்யாவோட கண்ணிலே படக்கூடாது. இத பார், சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியத மட்டும் சொல்ல. பிரிமா, குழந்தைய கூட்டிட்டு வாங்க போலாம். அகிலா, அந்த ரேவதி ஒருவேளை தைரியமா உண்மைய சொல்லிட்டானா? 100% சொல்ல மாட்டா பெரியம்மா. அவ குழந்தையோட உயிர் முக்கியம். லைஃப் லாங் அவ சொல்ல மாட்டான். நீங்க தைரியமா வாங்க. ம், அக்கா, அகிலா என்ன சொல்லிட்டு போறா?
நீங்க ஏதோ உண்மைய சொல்லணும்னு காத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? அண்ணி, அகிலா உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு போனாலே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அக்கா, ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஏதாவது மிரட்டினாளா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அகிலாவை என் புகுந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு நேரம் வந்துருச்சு. அவளை பத்தின ஒரு வீடியோ ஆதாரம் எங்க கிட்ட மாட்டி இருக்கு. அவளை ஒரு வழி பண்ணிடலாம். என்ன மாயா, என்னாச்சு மாயா? என்ன எதுவுமே சொல்லாம போறாங்க? அகிலா ஏதோ மிரட்டிட்டு போயிருக்கா, அது நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. நீ மட்டும் இதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் அந்த போன் நமக்கு முக்கியமான எவிடன்ஸ். இப்போதைக்கு வேற யார்கிட்டயும் சொல்ல வேணாம்.